Hello friends, myself is Gautam, studying BSc Honours Agriculture in Asia and Direct Curriculum. Today we can discuss about the topic Infrastructure Development in Indian Economy. So let us see the introduction. So what is meant by infrastructure? The infrastructure of a country depends on the development of agriculture and industry. ஒரு நாட்டோட உள்கட்டமைப்பு எதன் அடிப்படையில் வந்து அமையணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா வேளாண்மை மற்றும் தொழில்நுட்பம் அதை பேஸ் பண்ணி தான் அமையணும் வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் ஹவ் அவர் ரெக்வயர்ஸ் பவர் டிரான்ஸ்போர்ட் அண்ட் அதர் ஃபெசிலிட்டிஸ். இப்போ வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து எதை பேஸ் பண்ணி வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, பவர் அண்ட் டிரான்ஸ்போர்ட். இது மட்டும் பேஸ் பண்ணி இல்லாமல் ஸ்கில் லேபர் பர்சன்ஸ் அண்டு மெஷினரிஸ் இதை பேஸ் பண்ணி அமையலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மீனிங் ஆஃப் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிஃபர் டு த ஃபெசிலிட்டிஸ் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் சர்வீசஸ் வித் சப்போர்ட் ஆஃப் அதர் செக்டர்ஸ் ஆஃப் த எக்கானமி. இப்போ அதர் செக்டர்ஸ்னு எடுத்துக்கிட்டோமா, பவர் டிரான்ஸ்போர்ட் ரயில்வேஸ் ரோட்வேஸ் இதெல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு நேஷனோட எக்கனாமிக் க்ரோத்தை டெவலப் பண்ணுறதான் எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து எதை பற்றி பார்க்கணும்னா டைப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். தேர் ஆர் டூ டைப்ஸ், எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் சோசியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். எக்கனாமிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் த பேசிக் ஃபெசிலிஸ் விச் டைரக்ட்லி பெனிஃபிட் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இன் அன் எக்கானமி. எக்ஸாம்பிள், ரயில்வே, டெலிகம்யூனிகேஷன் அண்ட் ரோட்வேஸ் எக்ஸட்ரா. நெக்ஸ்ட் அதை பற்றி பார்க்க போட்டோம்னா க்ரோத் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். இந்தியா பிளானர்ஸ் வேர் ஃபுல்லி அவேர் ஆஃப் த லிங்க் பிட்வீன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஜென்ரல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். த பிளானர்ஸ் ஹாவ் ஜென்ரலி டினோட் 50% ஆஃப் த டோட்டல் டெவலப்மெண்ட். ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் திஸ் ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேர் ஹாஸ் பீன் எ ஃபினாமினல் இன்க்ரீஸ். நெக்ஸ்ட் அதை பற்றி பார்க்க போனால் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ப்ராட்லி தேர் ஆர் டூ சோர்ஸஸ், கமர்ஷியல் அண்ட் நான் கமர்ஷியல். கமர்ஷியல் எனர்ஜினால் வணிக ரீதியான, நான் கமர்ஷியல்னால் வணிக ரீதியற்ற. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமர்ஷியல் எனர்ஜினா என்னென்னு பார்க்கலாம். த எனர்ஜி சோர்ஸ் தட் ஆர் யூஸ் டு ஜென்ரேட் எலக்ட்ரிசிட்டி தட் ஆர் அவைலபிள் இன் த மார்க்கெட் வித் ஸ்பெசிஃபிக் ப்ரைஸ். இப்போ ஒரு மார்க்கெட்டில் வந்து நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட் இதெல்லாம் கொண்டு போய் சேல் பண்ணுவாங்க ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரைஸில். அதை பற்றி பேசுகிறது தான் கமர்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், கோல் அண்டு பெட்ரோலியம் கேஸஸ். நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இன் இந்தியன் எக்கானமி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பற்றி பார்க்க போனால் பவர், எலக்ட்ரிக் பவர் விச் இஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இட் இஸ் யூஸ் ஃபார் கமர்ஷியல் அண்ட் நான் கமர்ஷியல் யூசஸ். கமர்ஷியல் யூஸ் ஆஃப் பவர் ரிஃபர் டு த எலக்ட்ரிசிட்டி பவர் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் அக்ரிகல்ச்சரல் டிரான்ஸ்போர்ட். சோர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் பவர் தெர் ஆர் த்ரீ மெயின் ஜென்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் பவர், ஹைட்ரல் பவர், தெர்மல் பவர் அண்ட் நியூக்ளியர் பவர். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு எல்லாமே தெரியும், எலக்ட்ரிக் பவர் இஸ் ஒன் ஃபார்ம் எனர்ஜி போத் வணிக ரீதியாகவும் மற்றும் வணிக ரீதியற்றதாகவும் பயன்படுகிறது. வணிக ரீதியாக விவசாயத்தில் வந்து எப்படி பயன்படுத்தப்படுறேன்னா ட்ரிப் இரிகேஷன் மூலமாக பயன்படுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரோட்வேஸ். இந்தியா ஹேஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ரோட்வே நெட்ஒர்க், டோட்டல் லென்த் இஸ் 33 lakh kilometers. ரோட் கான்ட்ரிபியூஷன் இஸ் செகண்ட் மெயின் க்ரோத் ஆஃப் த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். ரோட் டிரான்ஸ்போர்ட் இஸ் குயிக்கர், மோர் கன்வீனியன்ட் அண்ட் மோர் ஃப்ளெக்சிபிள் ஃபார் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் அண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் கூட்ஸ். டோர் டு டோர் கலெக்ஷன் அண்ட் டெலிவரி ஆர் பாசிபிள். ஸோ நமக்கு எல்லாமே தெரியும், நம்ம வேர்ல்டில் வந்து இந்தியா தான் செகண்ட் லார்ஜஸ்ட் நெட்ஒர்க் ரோட்டில் வந்து ரோட்வேஸில் வந்து டோட்டல் லென்த் வந்து எவ்வளோ 33 lakh kilometers. நம்ம ஜிடிபியில் ரோட்வே கான்ட்ரிபியூஷன் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ரோட்வேனால் மோர் கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அதை பற்றி பார்க்க போனால் சிவில் ஏவியேஷன் இந்தியா. அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஏர்ஃபோர்ஸ் தான். நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டில் ஏர்ஃபோர்ஸ் வந்து என்னென்ன கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஏர் டிரான்ஸ்போர்ட் ஆஸ் ஏ சிக்னிஃபிகண்ட் ரோல் டு ப்ளே. இட் ஆஃபர்ஸ் சேவிங் த டைம் தட் கேன் பி மேட்ச் பை சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஓவர் லாங் டிஸ்டன்சஸ். த சிவில் ஏவியேஷன் ஸ்டார்டின் அண்ட் நம்பர் ஆஃப் ஃப்ளையிங் கிளப்ஸ் வேர் ஃபவுண்டு. நெக்ஸ்ட் அதை பற்றி பார்க்க போனோம்னா ஃபியூச்சர் ஸ்கோப் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்கானமி. இந்தியா பிளான்ஸ் டு ஸ்பெண்ட் 1.4 trillion ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டூரிங் த இயர் ஆஃப் 2019 to 2023 ஃபார் த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ நம்ம இந்தியா வந்து என்ன பிளான் பண்ணியிருக்கிறாங்கன்னா 1.4 trillion rupees வந்து எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு டூரிங் த இயர் ஆஃப் 2019 to 2023 வந்து ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ரயில்வேஸுக்கு மட்டும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் அதை பற்றி பார்க்கலாம்னா வாட் ஆர் த அட்வான்டேஜஸ்
that are included in the infrastructure development of Indian economy. Country economic growth improves job opportunities, improves sector development. நம்ம கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத் வந்து டெவலப்மெண்ட் ஆகுது. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இல்லாமல் இம்ப்ரூவ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், இம்ப்ரூவ் செக்டர் டெவலப்மெண்ட். கன்க்ளூஷன், திஸ் இஸ் த மோஸ்ட் கெயின் ஃப்ரம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இஸ் ஆஃப்டர் கன்சிடர் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எஃபெக்டிவ் ஒர்க் ஃபார் ஃபைட்டிங் பவர்ட்டி. ஆஸ் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் எசென்டியல் ஃபார் இம்ப்ரூவிங் எக்கனாமி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் டிக்ரீஸிங் இன்இக்வாலிட்டி. ஸோ இதோட மோட்டோ என்னென்னா, இந்தியாவில் வந்து எக்கனாமிக் க்ரோத் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், பவர்ட்டி வந்து டிக்ரீஸ் பண்ணும். இதுதான் இதோட மெயின் மோட்டோவாக சொல்லப்படுது. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.